கிரிப்டோசிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட் காயின் பற்றின அப்டேட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில காயின்ஸை பற்றின அனாலிசிஸ் அண்ட் பினான்ஸ் கொடுத்துருக்கிற ஒரு புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல்ஸ்க்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்குவோம். அடுத்து வந்து ஒரு ஏர் ட்ராப் அனௌன்ஸ்மெண்ட் பற்றின ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிட்காயினுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது 19,100 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ள வந்துடும். அதாவது பிட்காயினுடைய ப்ரைஸ் வந்து இறங்கிட்டே இருக்குது, இதுக்கு மேலையும் இறங்கச்சுன்னா எந்த அளவுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே தான் இந்த வீடியோ. அண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ போகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம், ஓகேங்களா? ஏன்னா வந்து அந்த 19,500 இந்த 20,500 தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் வந்து அந்த லெவலை பிரேக் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்க்னு சொல்லியிருந்தேன். ஸோ உண்மையிலேயே ரிஸ்க் தான், ஏன்னா வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். பட் ஒரே ஒரு பாசிபிலிட்டி ஒன்று இருக்குது, அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த கேண்டில் வந்து நான் ஒன் டே கேண்டில், இந்த ஒன் டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும் போகிற மெத்தடை பொறுத்து ட்ரெண்ட் கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹேமர் ஃபார்ம் ஆனாலோ அல்லது வந்து டோஜி ஃபார்ம் ஆச்சுன்னா கூட சில நேரங்களில் ட்ரெண்டை மாற்றும், ஓகேங்களா? ஏன்னா இண்டேஷன் மோடாகவே இருந்தாலுமே டோஜி வந்து சில நேரங்களில் இண்டேஷன் மோடாக இருக்கும். இண்டேஷன் மோட்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதாவது பையர் கண்ட்ரோலுக்கும் போகலை, சில்லர் கண்ட்ரோலுக்கும் போகலை, ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ யாரோ ஒருத்தர் கைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பையர் கண்ட்ரோலுக்கோ அல்லது சில்லர் கண்ட்ரோலுக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இஃப் சப்போஸ் டோஜி ஃபார்ம் ஆனாலும் சரி அண்ட் ஹேமர் ஃபார்ம் ஆனாலும் சரி, ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆனால் என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கணும், அப் ட்ரெண்டில் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து அதை கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோம். இப்போத்த சுச்சுவேஷனுங்கிறது எப்போவுமே வழக்கம் போல தான், எப்போ வந்து பெரிய ரெண்டு கேண்டில் போடுதோ அந்தளவுக்கு வந்து மறுபடியும் அது பழைய இடத்துக்கு வந்துட்டு தான் மறுபடியும் பவுன்ஸ் ஆகிட்டு இருக்குது வரைக்கும், ஓகேங்களா? ஸோ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எப்பவுமே ஒரே நாளில் பெரிய அளவில் மேலே போகிறது வந்து ரிஸ்க் தான். இதை பற்றி நான் முதலே கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்தளவுக்கு ஒரு நாள் ஏறினா இந்தளவுக்கு ஒரு நாள் இறங்கும், ஓகேங்களா? இந்த ஃபேக்ட்டு. ஸோ எந்தளவுக்கு மேலே கொண்டு போச்சோ அதே அளவுக்கு இப்போ கீழே கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. ஸோ மேபி நாளைக்கு வந்து பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் விழுகுது அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய அளவில் போகுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான், அதுவும் க்ளோசிங்கை பொறுத்து தான். நாளை காலையில் 5:30 க்ளோஸ் ஆகுது, அது வந்து சாதகமான பேட்டர்னில் வந்து விழுந்துச்சுன்னா மேலே போகலாம், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் பேட் நியூஸ் அப்படின்னா எந்த அளவுக்கு இறங்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 18,950 இன்றைக்கு லோவாக இருக்குது, 18,600 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து போகலாம். அடுத்தது 18,600 உடைச்சிது அப்படின்னா அடுத்து அந்த 400, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 18,100 அப்படிங்கிற அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து 18,100 போகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான், போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. பட் இருந்தாலுமே மார்க்கெட்டில் எதுக்குமே கேரண்டி கிடையாது அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த கேண்டல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இறங்கியிருக்கு அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஒரு நாளில் எத்தனை பர்சன்டேஜ் இறங்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 9.9-10% இறங்குச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? ஸோ சடனாக கூட இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்க்ரீஸ் ஆனாலுமே சில நேரங்களில் போகலாம், இது நடக்காது அப்படிங்கிறத நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ஸோ நாளை காலையில் 5:30 வந்து பேட்டர்ன் க்ளோஸ் ஆகுது, ஸோ அதை பேஸ் பண்ணி போகலாம். என்னுடைய கணக்குப்படி மேபி நாளைக்கு வந்து கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை இருக்கலாம். இந்த பேட்டர்ன் வந்து சாதகமாக மாறுச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு கேண்டில் போட்டு க்ரீன் கேண்டில் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது, ஓகேங்களா? ஸோ இஃப் சப்போஸ் இன்னைக்கு நைட் ஏதாவது ஒரு பேட் நியூஸ் அப்படிங்கிறப்ப நாம் சொன்னால் அந்த டவுன் ட்ரெண்டு அந்த பாயிண்ட்ஸை வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 19,600 அல்லது 19,500 லெவலை மறுபடியும் உடைக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 19,500 அப்படிங்கிறத வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருந்தது, இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் மாறுற அளவுக்கு போயிடுச்சு மார்க்கெட்டுடைய கண்டிஷன். இவ்வளோதான் இப்போ சுச்சுவேஷன் அப்படிங்கிறது. மார்க்கெட் கொஞ்சம் ஒஸ்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. சில காயின்ஸை டிசிஏ பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம், அது எல்லா காயினுக்கும் பொருந்தாது. நீங்கள் வாங்கின காயினுடைய ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு இறங்கியிருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். சில பேர் டிசிஏ பண்ணுறக்க எங்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படிம்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள், வேறு வழி இல்லை. லாஸுக்கு நம்ம செல் பண்ணணும், இப்போ வந்து ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஹோல்டு பண்ணுங்கள். அல்லது நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னங்கிறத சொல்கிறேன். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயினுடைய ப்ரைஸ் வந்து இறங்க போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேண்டில் பார்த்தோன்னே புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, லாங் டேர்முக்கு வச்சுருந்தாலுமே நான் செய்கிற விஷயம், அதாவது கேண்டில் விழுகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த இடத்துல எனக்கு வந்து கீழே இறங்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு செல்லிங்கை போட்டு யூஎஸ்டிடியை மாற்றிடுவேன். அண்ட் எகெயின் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது இறங்கட்டும்னு வெயிட் பண்ணி மறுபடியும் அதே காயினையே தான் பை பண்ணுவேன், ஓகேங்களா? மறுபடியும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். சப்போஸ் அல்லது இந்த இடத்துல நான் பை பண்ணுவேன்,
இதுதான் மெத்தட். ஏன்னா நமக்கு வந்து லாஸ் ரேஷியோங்கிறது மற்றவங்களுக்கு அப்படியே விட்டுருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% 80% இருந்துச்சு அப்படின்னா என்னோடது ஒரு 40% இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி என்ன மூமெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா லாஸ் ரேஷியோவையும் குறைக்கலாம், அதே மாதிரி ப்ராஃபிட் ரேஷியோவையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், சுரேஷ் பாபு அப்படின்ட்டு. இவர் வந்து இந்த பாலிமேத் காயின் பற்றி கேட்டிருந்தாங்க, டீலிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கண்டிஷனுங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அண்ட் அதனுடைய ஐசியோ ப்ரைஸ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ப்ராஃபிட் தரலை. அண்ட் அடுத்தது ஆல் டைம் ஹையிலேருந்து -84% இறங்கியிருக்கு. ஏன்னா மற்ற காயின் 90% இறங்கியிருக்கிற காயின் டீசெண்டான காயின் எவ்வளவோ இருக்குது, பட் இருந்தாலுமே இது வந்து கொஞ்சம் இந்த கண்டிஷன் ஒஸ்டான கண்டிஷனில் தான் இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் லோலேருந்து பார்க்கும்போது 2300%க்கு மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஆனால் இயர்லி பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் அந்த -66% ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ரேஷியோவில் பார்க்கும்போது 3 வருஷமாக ஹோல்டு பண்ணவங்களுக்கு 827% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். பட் பினான்ஸில் டீலிஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அதில் கண்டிப்பாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், அல்லது அப்கிரேடோ ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கலாம். என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இவங்களும் ரீபிராண்டிங் அப்படிங்கிற மாதிரி மெத்தடில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1:1 அப்படிங்கிற மெத்தடில் காயினுடைய நேமை மாற்றுறாங்க சில நேரங்களில். அண்ட் சில நேரங்களில் வந்து அப்கிரேடுங்கிற பேரில் சில ஆல்ட்ரேஷன்ஸ் கொண்டு வர்றாங்க, பட் இருந்தாலுமே சக்ஸஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனும் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரீசன்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டு இருங்க. அடுத்த காயின் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த கமெண்ட்டில் இன்னொருத்தர் கேட்டிருந்தார், ஏஎம்பி காயின் பற்றி கேட்டிருந்தாங்க. ஏஎம்பி காயின் பற்றி பார்க்கும்போது அதனுடைய ப்ராஃபிட் ரேஷியோவில் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. ஏன்னா 2017 இருக்கிற காயினாக இருந்தாலுமே இந்த காயின் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுக்கலான்னு தான் சொல்லணும். வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா 222% கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கு பிறகு க்ரீன் அப்படிங்கிறது 2021 அதுவும் வெறும் 135% தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ரீபிராண்டிங் நடந்திருக்கு. ஏர் டிஏஓ அப்படின்னு இருந்ததை ஆம்ப்ரோசஸ் அப்படின்ட்டு நேம் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒரு நேம் சேஞ்சிங், நேம் சேஞ்சோ அல்லது ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் கொண்டு வராங்க அப்படின்னாவே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒன்று மாற்றி பார்ப்பாங்க. அப்போவுமே சக்ஸஸ் பண்ண முடியாமல் போன ப்ராஜெக்டில் கூட இதுவும் வந்து ஒன்று தான். ஆக்சுவலாக கேபிட்டல் ரேங்கிங் நல்ல ரேங்கிங் வந்து மேலே கொஞ்சம் எல்லா மற்ற காயினோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரீசெண்டான டீசெண்டான இதில் தான் இருக்குது. அண்ட் இருந்தாலுமே இதனுடைய ப்ராஃபிட் ரேஷியோங்கிறது ரொம்பவே ஒஸ்ட்டு. ஓகேங்களா? ஆல் டைம் ஹையிலிருந்து 99.2 அளவுக்கு இறங்கிருச்சு. ஐசியோ ப்ரைஸிலிருந்துமே -95. ஓகேங்களா? இதில் என்ன இருக்குங்கிறத யோசிச்சுக்கோங்க. இந்த காயின் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு கண்டிஷன், சரியில்லை அப்படிங்கிறது தான் இப்போத்தான் இன்ஃபர்மேஷன். ஓகே, அந்த ரெண்டு காயினுமே வந்து கிட்டத்தட்ட ரீபிராண்டிங், ஒன்று வந்து அப்கிரேடு. ஸோ ரெண்டுமே வந்து சுமாரான கண்டிஷனு. பினான்ஸ்லேருந்து டீலிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காயினுடைய பேக்ரவுண்டில் ஏதோ சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நிறைய பேர் அதை புரிஞ்சுக்காமல் மறுபடியும் அந்த காயின் வேணும்ன்ட்டு வேறு எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி பண்ண வேணாம். என்னங்கிறத ஃபுல் ப்ராப்ளம் என்னங்கிறது தெரியாமல் மறுபடியும் வேறு எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு பை பண்ண வேண்டாம். அடுத்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் டைமிங் கொடுத்துருக்காங்க. 12/10/2022 அன்றைக்கி 3 UTC வந்து அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, BIP20. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து டிரான்சாக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மெயின்டெனன்ஸுங்கிறது 1 hour போகும் அப்படின்ட்டு இருக்காங்க. மேபி வந்து அதோட அதிகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைமிங்கை நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த யூடிசி டைமிங் தெரில அப்படின்னா நம்மளுடைய டெலகிராமில் வந்து ஒரு டேபிள் வந்து கொடுத்துருப்பேன், பின் பண்ணியிருப்பேன் நம்மளுடைய டெலகிராம் மெசேஜில். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டைமிங் வந்து அக்யூரேட்டாக அவங்களுடைய சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 255 வந்து அவங்களுடைய அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டெபாசிட் அண்ட் வித் ட்ராவல்ஸை பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் வந்து நிறுத்திடுவோம் அப்படின்ட்டுருக்காங்க. 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் மெயின்டெனன்ஸு, அதற்கு பிறகு 1 hour நடக்குன்ட்டுருக்காங்க. மேபி அதை விட எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா என்னங்கிறதையும் அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்க்காம இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் பண்ணிட வேணாம் பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில். ஏன்னா வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுறதுல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அடுத்து ஒரு ஏர் ட்ராப் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டு. அதாவது ஏர் ட்ராப் வந்து நிறைய பேர் இந்த ஆப் என்எஃப்டி அப்படிங்கிற காயின் வந்து ரிசீவ் ஆயிருக்கும் வேலெட்டில். நிறைய பேருக்கு அது ஆப் என்எஃப்டிங்கிறது அது என்னத்துக்காக வந்திருக்கு, என்எஃப்டின்னு ஒரு காயின் இருக்கும். ஸோ அது எதுக்காக வந்திருக்குன்னு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் காயின் அப்படிங்கிறதுனால, டிஆர்எக்ஸ் பேஸ்டு காயின் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஆர்எக்ஸ் அண்ட் பிடிடி ஜேஎஸ்டி வின் காயினை
அண்ட் இந்த மாதிரி அவங்களுடைய பேசிக்கில் இருக்கிற காயின்ஸை யாரெல்லாம் ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஏர் ட்ராப் மெத்தடில் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கு இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிறது 14th ரவுண்டு. ஸோ இந்த 14th ரவுண்டு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. எல்லாத்துக்கும் வந்து அந்த ஏர் ட்ராப் காயின்ஸ் வந்து உங்களுடைய வேலெட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்குண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு 100 TRX இருக்கணும். அண்ட் வந்து ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ எவ்வளோ ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏர் ட்ராப் வந்து ரிசீவ் ஆகிருக்கும் அப்படிங்கிற ரூலும் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு கேட்டுகிட்டு இருந்தீங்க, ஸோ இந்த ஆப் NFT காயின், அதாவது இந்த NFT காயின் வந்து எப்படி ரிசீவ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த காயின்ஸ் இதில் அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இருக்கிற காயின்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் இந்த ஏர் ட்ராப் வந்து ரிசீவ் ஆயிருக்கும் அப்படிங்கிற அப்டேட் தான் அது. ஓகேங்களா, அவ்வளோதான் நைத்து அப்டேட் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட வந்துட்டுக்கொள்ளுது. நான் உங்கள் தாம். நன்றி.